ஆரம்பிக்கலாங்களா? அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம வந்து தீபாவளிக்கு ஸ்பெஷலாக மோடு வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம். என்ன மோடு அப்படிங்கிறது தம்ப்நெயிலே நீங்கள் வந்து எல்லாருமே கெஸ் பண்ணியிருப்பீங்க. நம்ம வந்து ஒரு அப்கமிங் ரிவ்யூ கூட வந்து போட்டிருந்தோம். என்என்எல் அப்படிங்கிற ப்ரைவேட் பஸ் மோடு தான் நம்ம இன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம். நம்மளோட சேனலில் தான் வந்து ரிலீஸ் ஆகுது. டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து மோடோட லிங்க், லிவரி லிங்க், டெம்ப்ளேட் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இந்த ஃபுல் வீடியோ பார்த்துக்கோங்க. நான் ஏன் வந்து ஃபுல் வீடியோ பாருங்கள் அப்படின்னு சொல்கிறேன்னா, பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருக்குறேன். நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறதான், பாஸ்வேர்டு வந்து பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணாதீங்க அப்படின்றது எல்லா வீடியோலையும் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோலையும் நான் சொல்கிறேன். ஸோ பாஸ்வேர்டு பார்த்துட்டு யாரும் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ண வேணாம். ஸோ எதுக்காண்டி பாஸ்வேர்டு வைக்கிறோம் அப்படின்னா, நம்ம என்னென்ன சொல்லியிருக்கோங்கிறது தெரிஞ்சுக்கிறக்காண்டி தான். பட் அதை சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்க பார்க்க வரவங்களுக்கு என்ன சொல்லியிருக்கோங்கிறதே தெரியாது. நான் வந்து கீழே வேணால் பாஸ்வேர்டு வந்து எந்த டைத்துக்குள்ளே வரும் அப்படிங்கிறது வேணால் கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த கெஸ் மட்டும் நான் கொடுக்குறேன், பாஸ்வேர்டு என்னங்கிறது கீழே வந்து கொடுக்க வேணாம். மோடு பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். இந்த மோடு வந்து ரிலீஸ் பண்ணுறது நம்ம தான். மோட் மேக்கர் பஸ் கன்வெர்ட் பண்ணது எல்லாமே வந்து கௌதம் கேமிங், அவங்க தான் வந்து இந்த மோடு வந்து எல்லாமே பண்ணியிருக்கிறது. ஃபஸ்ட்டு வந்து நான் டேவியூவில் என்னென்ன இருக்குது அந்த அனிமேஷன் கீ எல்லாமே வந்து பார்த்தலாம். இந்த மோடு ப்ரைவேட் பஸ்னால் நைட் வியூலேயும் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காண்டி நான் நைட்டில் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து காமிச்சிடுறேன். வீடியோவுக்கு நடுவில் வெடி வெடிக்கிற சவுண்டெல்லாம் கேட்கும். ஸோ அதெல்லாம் வந்து இக்னோர் பண்ணிடுங்க. ஏன்னா தெரியும் தீபாவளி டைம் சவுண்டு இல்லாமலாம் வந்து வராது. ஸோ வீடியோவில் வராத பாடி பார்த்துக்கிறேன், வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி விட்ருங்க. ஓகே, ஸோ இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் அனிமேஷன் கீ வந்து சொல்லிடுறேன். மூணு அனிமேஷன் கீ வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட் அனிமேஷன் கீ வந்து என்ன அப்படின்னா, நமக்கு வந்து வைப்பர் டைப் வந்து சேஞ்ச் ஆகும். அதாவது டீஃபால்ட்டாக பஸ்ஸில் வந்து வைப்பர் வந்து மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். அண்ட் உள்ள ஸ்டியரிங் வந்து BS4 இருக்கும். ஃபஸ்ட் அனிமேஷன் கீ வந்து ஆன் பண்ணோம் அப்படின்னா ஸ்டியரிங் BS6 வந்து கன்வெர்ட் ஆயிரும், உள்ளே காமிக்கிறேன். அப்புறம் வைப்பர் வந்து மூவ் ஆகாத மாதிரி ஆயிரும். அண்ட் ஃப்ரண்ட்டில் டெக்கரேஷன், அதாவது ரிப்பனும் மாலையும் வந்து இருக்கிற மாதிரி நமக்கு வந்து ஃபஸ்ட் அனிமேஷன் கீழ வந்துடும். ஸோ ஃபஸ்ட் அனிமேஷன் கீ இதுதான். செகண்ட் அனிமேஷன் கீ என்ன அப்படின்னா, பேசஞ்சர் விண்டோஸ், டிரைவர் விண்டோ, அப்புறம் ஃப்ரண்ட்டில் உள்ள இன்ஜின் கவர் எல்லாமே வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி செகண்ட் அனிமேஷன் கீழ இருக்கும். அது கூட ரூட் போர்டும் வந்து சேஞ்ச் ஆகும், அதாவது மேனுவல் ரூட் போர்டு இருக்கும். ஸோ அந்த ரூட் போர்டும் நமக்கு வந்து சேஞ்ச் ஆகும். தேர்ட் அனிமேஷன் கீ வந்து என்ன அப்படின்னா, உள்ளே வந்து பேசஞ்சர்ஸ் வந்து வந்துடுவாங்க, அப்படியே மேலே வந்து லோடுமே இருக்கிற மாதிரி. ஸோ லோடில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, உட்டன் பாக்ஸு, வாழையில் அந்த இது ரெண்டு கட்டு, அதெல்லாமே வந்து இருக்கிற மாதிரி மூணாவது அனிமேஷன் கீழ உள்ள இது. ஸோ உள்ள பேசஞ்சர்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் இருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா, இல்லை கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல மட்டும்தான் வந்து வச்சுருக்கோம். லேக் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, லேக் இஷ்யூ அந்த மாதிரி வந்து எதுவுமே கிடையாது கைஸ். எக்ஸ்டீரியரில் என்னென்னலாம் வந்து ஹேங்கிங் ஐட்டமாக இருக்கும் அப்படின்னா, மட் ஃப்ளாப் மட்டும் ஹேங்கிங் ஐட்டமாக இருக்கும். இன்டீரியரில் ஒரு இது மாதிரி இருக்கும், நெத்திப்பட்ட மாதிரி இருக்கும். அது வைப்பர் போட்டிருக்கனால அந்த ஃபேனும் வந்து நமக்கு வந்து இது அனிமேஷன் ஆகிற மாதிரி, அதாவது ஃபேன் வந்து ரன் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் அனிமேஷன் கீழே டிஃபால்ட்டாக நான் இதுதான் வந்து சொல்லியிருந்தேன், BS4 ஸ்டியரிங். சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதாவது அனிமேஷன் கீ ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா, BS6 வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ கேபின் அப்படின்னு வந்து எடுத்துகிற அளவுக்கு ஃபுல்லாக வந்து கவர் ஆகிற மாதிரி இருக்கும். மிரர் எல்லாமே, மிரரும் வந்து பக்காவாக வந்து இருக்கும். கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஸ்பீடு வைஸும் சரி, ஸ்லோவாக ரன் பண்ணாலும் சரி, ரெண்டுமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. அண்ட் பிரேக்கு அடித்த இடத்துல நிற்கும், ஓகேங்களா? ஸோ பிரேக் இஷ்யூவே வந்து இந்த மோடில் வந்து கிடையாது. இப்போது இந்த மோடோட லைட் ஒர்க் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்தலாம். நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறாந்தாலும் செட்டிங்ஸில் போயிட்டு அட்ஜஸ்ட் டிரைவர் கேமராவில் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எவ்வளோ பேக் சைடு வேணுனாலும் இல்லை முன்னாடி வேணுனாலும் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். லெஃப்ட்டு ரைட்டு அதுவுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட் சைடு எவ்வளோ தூரம் போகுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ இதுதான் வந்து லாஸ்ட்டு. மேலே ஹைட்டும் வந்து கொடுத்துருக்காங்க, கீழே உங்களுக்கு வேணுனாலும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ கன்வீனியண்ட்டாக வேணுமோ அதை வந்து நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. இப்போது இந்த மோடோட லைட் ஒர்க் வந்து பார்த்தலாம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நைட் வியூ சேஞ்ச் பண்ணுறேன். மோடை வந்து நம்ம நைட் வியூவுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். நம்ம நைட் வியூ பார்க்கறதுக்கு ஏதாவது ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஏரியாவில் மட்டும்தான் நமக்கு வந்து டார்க்காக இருக்க ஏரியா வந்து கிடைக்கும். ஸோ அதுக்காண்டி நம்ம ரெகுலராக வந்து பார்க்குற அதே ஏரியா தான் நம்ம இன்றைக்கும் வந்துமே வந்து எடுத்திருக்கோம். இந்த ஏரியாவில் என்ட்ரன்ஸில் மட்டும், அதாவது ரெண்டு என்ட்ரன்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு உள்ள என்ட்ரன்ஸில் மட்டும் நமக்கு வந்து என்னாகும் அப்படின்னா, ரொம்ப டார்க்காக வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் இந்த இடத்துல வந்து பார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு டீட்டெயில்டாக வந்து காமிக்கிறேன். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அனிமேஷன் கீ வந்து மூணுமே வந்து ஆன் பண்ணிக்க போகிறேன்.
அப்புறம் வைப்பரும் வந்து கொடுத்தாச்சு. இப்போ நான் வந்து லைட்டு அசா லைட்டு எல்லாமே வந்து ஆன் பண்ணுறேன். ஸோ லைட்டு வந்து ஆன் பண்ணியிருக்கேன். அண்ட் ஹை பீம் வச்சா அப்படின்னா உள்ளே வந்து லைட்டை வந்து ஆஃப் ஆகிரும். இப்போ நான் ஹை பீம் வச்சே நான் உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து காமிக்கிறேன். ஸோ ஓவரால் லைட் எல்லாமே வந்து ஆன் பண்ணக்கப்புறம் வண்டியோட லுக் இது தான். ஃப்ரண்ட் வியூ வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் சைடில் அப்படின்னு வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா மேலே ஸ்க்ரீன், கீழே வந்து பாடியில் லைட்டு, ஸ்டெப் லைட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துருக்கு. அண்ட் ஜன்னலுக்கு கீழே கொடுத்துருக்க அந்த ஸ்ட்ரிப் லைட் வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். பேக் சைடு அப்படின்னு வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா பின்னாடி உள்ள கிளாஸில் நமக்கு வந்து லைட் வந்து டபுள் லைட்டாக வந்து சேஞ்ச் ஆகும். பின்னாடி டெயில் லேம்ப் ஃப்ரேம்மு, அப்புறம் கீழே பாடியில் இந்த இடத்துலலாம் வந்து லைட் வந்து இருக்கும். இவ்வளோ தான் வந்து இந்த மோடில் கொடுத்துருக்க லைட் ஒர்க்கு. ஸோ இப்போ ஹைலைட்டே என்ன அப்படின்னா இந்த மோடில் இன்டீரியர் தான். ஸோ இன்டீரியரில் உள்ள லைட் வந்து எப்படி அப்படிங்கிறத வந்து பார்த்தலாம். ஸோ அதுக்கு கீழே இறங்கிட்டு ஜூம் அவுட் பண்ணி வந்து காமிக்கிறேன். ஃப்ரண்ட்டில் வந்து போகிறேன். உள்ளே வந்து ஒரு பிங்க் இது ரிலேட்டடாக வந்து அது பிங்க்கு ஷேடில் வந்து நமக்கு வந்து உள்ளே வந்து லைட் இருக்கும். இதுதான் வந்து இன்டீரியரில் உள்ள லைட் எஃபெக்ட். ஓகே, இதுதான் கேபின் பார்த்தீங்களா, பிஎஸ்6ஓடது. முன்னாடி வந்து நம்ம வந்து அந்த கிரெடிட் எல்லாமே வந்து நேம் வந்து மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ இப்போ ஃப்ரண்ட்லேருந்து அப்படியே வந்து பேக் போகலாம். இது வந்து பிக்சல் போர்டு டைப் தான். ஸோ லிவரி பண்ணும்போது பிக்சல் போர்டு தெரிகிற மாதிரி நீங்கள் வந்து லிவரி வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து உள்ளே போகிறேன். ஸோ உள்ளே போயாச்சு பார்த்துக்கோங்க. சாரி, நாம் ரொம்ப ஷே செக் பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் ஒரு தடவை வரேன். ஸோ இதுதான் கைஸ், ஓகேங்களா. ஸோ மோட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வந்து இது வந்து இன்னொரு மோடு நம்மளோட சைட்லேருந்து. லாஸ்ட்டாக வந்து லாரி மோட் ரிலீஸ் பண்ணக்கப்புறம் இது வந்து நம்ம வந்து ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ அந்த லாரி மோடோட லிங்க் நம்ம தான் வந்து, அதாவது அந்த லாரி மோடு வந்து மேக் பண்ணி ரிலீஸ் பண்ணது நம்ம தான். அதோடய லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து அடுத்த பஸ் மோடு. இனியும் வந்து நம்ம சேனலில் மோடு பண்ணிட்டு தான் இருக்க போகிறோம். அண்ட் சேம் டைம் மோடு வந்து ரிலீஸ் பண்ணிட்டு தான் இருக்க போகிறோம். ஸோ உங்களால் எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சப்போர்ட் கொடுங்க, ஓகேங்களா. ஸோ நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் ஆகுதான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, அது அப்படியே தான் இருக்குது. வீடியோ போட்டால் மட்டும் ஏதோ ஒன்று ரெண்டு வருது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ மேக் பண்ணாலும் வர மாட்டேங்குது அப்படின்னு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணிட்டு கமெண்ட்டில் என்ன இம்ப்ரூவ் பண்ணணுமோ அதை சொல்லிட்டு போங்க. அது வந்து அடுத்தடுத்த வீடியோவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் மோடை டவுன்லோட் பண்ணிவிட்டு, அதாவது கேமுக்கு யூஸ் பண்ணிவிட்டு எப்படின்றத சொல்லுங்கள்.